வணக்கம் நண்பர்களே, தூண்டில் உலகத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான இடத்துக்கு, அழகான தாமர குளத்துக்கு வந்திருக்கோங்க. என்ன மீன் பிடிக்க போறோம்னா, விரால் மீன் பிடிக்கிறதுக்கு தான் வந்திருக்கிறோம். நம்ம வழக்கமாக பார்த்தீங்கன்னா விரால் மீன் பிடிக்கிறதுக்கு கோராவோ இல்லை குள்ளக்கண்ட மீன்களோ ஏற்கனவே எடுத்துகிட்டு வந்துடுவோம் வீசு வலையில் பிடிச்சி. ஆனால் இந்த முறை நம்ம அண்ணன் என்ன பண்ணுறாருன்னா, அங்கேயே மீன் பிடிக்கிற இடத்துலையே அந்த தாமரை செடிகளுக்கு நடுவுலையே சின்ன சின்ன குள்ளக்கண்ட மீன்களை, கோரா, புறாகாசி, இந்த மாதிரி மீன்கள்லாம் எது கிடைக்குதோ தூண்டியில் பிடிச்சி இப்போவே லைவாக போட்டு பார்த்தீங்கன்னா விரா மீனை பிடிக்க போகிறோம். இந்த சின்ன மீனை பிடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா புழுவும் முள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடியும் முள்ளாக இருக்கணும். சின்ன முள்ள புழுவை கோத்து பார்த்தீங்கன்னா போதுமான அளவுக்கு ஆழ வச்சு போடுறாரு பாருங்க. போட்ட உடனே குத்தம் பாருங்க. மாட்டிக்கிச்சுங்க. ஐயோ, நல்ல வேலையா அந்த சின்ன மீனை பிடிக்க போய் அண்ணன் விழுந்து எப்படியோ எந்திரிச்சிட்டாரு. ஸோ செருப்பெருப்புலாம் பார்த்தீங்கன்னா கழண்டி விழுந்துருச்சு. ரொம்பவே களிமண்ணான ஒரு இடம் இது, வழுக்கி விட்டுருச்சு. ஒரு அஞ்சு கண்டையாவது பார்த்தீங்கன்னா நம்ம பிடிச்சோம் அப்படின்னா லைனை குத்தி விட்டுடலாம். கடை கடை கடைன்னு சொல்லிட்டு தூண்டி வந்து ஒரு மூணு நாலு தூண்டி பிடிக்க பிடிக்க அப்படியே குத்தி விட்டுட்டே இருக்கலாம். ஸோ இந்த மீனோட பேர் பார்த்தீங்கன்னா சென்னையில் நாங்கள் புறாகாசின்னு சொல்லுவோம். உங்கள் ஊரில் இந்த மீனுக்கு வித்தியாசமான பேர் இருந்ததுன்னா அதை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த மீனை பொறுத்தவரையும் மஞ்சள் கலர், வெள்ளை கலரில், அப்புறமா ஆஷ் கலரில், அந்த மாதிரி மூணு கலரில் வரும். ஸோ வந்த கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் ஹவர்லேயே பார்த்தீங்கன்னா நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஏழு எட்டு குள்ள கண்டை பிடிச்சிட்டோம் அந்த சின்ன சின்ன புறாகாசி மீன். இப்போதைக்கு பிடிச்ச மீனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு விராலுக்கு குத்தி விட்டுருவோம், அப்புறமா பார்த்தீங்கன்னா மீதி பிடிச்சிருக்கலாம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு தூண்டி எடுத்து குத்தியாச்சு. நாங்கள் முதல் தடவை ஃபஸ்ட்டு வந்து எந்த இடத்துல அந்த சின்ன புறாகாசி மீனை பிடிச்சோமோ கரெக்டாக அதுக்கு மேலேயே தான் பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி போடலான்னு சொல்லிட்டு, ஏன்னா சூப்பரான ஒரு பாயிண்ட் அது. வந்த உடனே ஒரு மீன் ஒன்று ஜம்ப் பண்ணிச்சு. அழகாக போய் பக்கத்தில் ஜஸ்ட் மிஸ்ஸுங்க, செடியில் அழகாக பக்கத்துலேயே விழுந்துருச்சு. அங்கே பாருங்க மீன் ஓடுது. இந்த முறை கரெக்டாக போய் எங்கே எதிர்பார்த்தோமோ அதே பாயிண்டில் வந்துருச்சு. லைட்டாக வலிச்சு விட்டுறாரு அண்ணன். நாங்கள் அந்த குள்ளக்கண்ட அந்த சின்ன மீனை வந்து கொஞ்ச நேரத்தில் பிடிக்கிறதுக்குள்ளே ரெண்டு தடவை மீன் வந்து ஜம்ப் ஆயிடுச்சு அதே ஸ்பாட்டில். ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மீன் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையே போடுறாரு அண்ணன் தூண்டி. நாங்கள் தூண்டி போட்டு பார்த்தீங்கன்னா சின்ன மீனை பிடிக்க போகிறோம். ஒரு இடமா மாறி மாறி போகிறதுனால தூண்டி போட்டதை கொஞ்சம் லூஸ் விட்டு பார்த்தீங்கன்னா கட்டி வச்சிடுறோம். அந்த இடத்துக்கு தள்ளி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பாயிண்ட், அழகான ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சின்ன மீனையும் பிடிக்கலாம். அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரால் மீனுக்கும் குத்தி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே சூப்பராக இருந்த ஒரு இடம். அந்த மரத்துக்கு அந்த பக்கம் போட்டோம், இப்போ மரத்துக்கு இந்த பக்கம் வந்து போடுறோம். ஏன்னா அதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா எங்கேயுமே செடிகளே இல்லை, ஃபுல்லாகவே தெளிவாக இருந்தது. இந்த ஓரத்துலாம் பார்த்தீங்கன்னா தாமரை செடியெலாம் நிறையவே இருந்தது.
வெறாமீன் பிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு தூண்டி ரெண்டு தூண்டிலாம் போட்டால் போதாது, ஒரு மூணு தூண்டி நாலு தூண்டி அஞ்சு தூண்டியாவது பார்த்தீங்கன்னா போட்டு விட்டு வெயிட் பண்ணால் தான் மீன் கிடைக்கும். ஏன்னா சம்டைம்ஸ் ஒரே ஒரு தூண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரேராக தான் இருக்கும் மீன் மாட்டோம். நாங்கள் ஜிலேபி மீன்கள்லாம் பிடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி டைமில் தான் வந்து விரால் தூண்டிலாம் ஒன்று ரெண்டு போட்டு உட்காருவோம். மற்றபடி விரலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக்காக வந்தோம் அப்படின்னா ஒரு மூணு தூண்டிக்கு மேலே தான் போட்டு உட்காந்துதா தான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா மீன் வந்து தூண்டி போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு போனால் அந்த இடத்துல நம்ம தூண்டி போட்டது டைட்டாக இருந்தது. தம்பி பார்த்துட்டு சொன்னார் மீன் எங்கேயோ வலிச்சிட்டு போயிடுச்சுங்க. மீன் வருமா வராதா இறங்குவான்னு சொல்லி டவுட்லேயே இருந்தார். நல்ல வேலை வந்துருச்சு. துள்ளிட்டு வருது பாருங்க. நல்ல சைஸான மீன் தான், ரொம்ப பெருசா இல்லை, சின்னதான் கிடையாது. ஒரு 600 கிராம் சைஸ் மீன் இது. இதை மாதிரி ரொம்பவே சூப்பராக ஃப்ரெஷ்ஷான இடத்துல தண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி இடத்துல பிடிக்கிற மீன்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கிறது, ஆனால் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பின்னாடி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இன்னொரு ஒரு தூண்டி போட்டதை பார்த்தீங்கன்னா தம்பி கூட இருந்த தம்பி பார்த்தீங்கன்னா போய் பார்த்துட்டு, ஆனால் சீக்கிரம் வாங்க இங்கேயோ மீன் அடிச்சிருக்கு, ஒயர் டைட்டாக இருக்குன்னு சொன்னார். அதான் இந்த மீனை எடுத்து பேக்கில் போடாமே பார்த்தீங்கன்னா கடகுன்னு ஓடுறாரு. சொன்னாரு. இன்றைக்கி வந்ததுலேருந்தே பார்த்தீங்கன்னா மீன் எங்கே பார்த்தாலும் எகிரி குச்சிட்ருக்கு, தூண்டில் அடிக்குது, எஸ்கேப் ஆகுது, ஒரே மீனோட மேய்ச்சல் பயங்கரமாக இருந்தது இன்றைக்கி. ஆமாம் கரெக்டாக கட்டிட்டிங்களா? மறுபடியும் பார்த்தீங்கன்னா அங்கே இங்கேன்னு போட்டு ஒரு 20 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போகும்போது தூண்டில் மீன் மாட்டியிருக்குன்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. ஸோ இது வந்து நீங்களே பார்த்துருப்பீங்க, ரெண்டாவதாக போட்ட தூண்டில். ஒரு மீடியம் சைஸ் மீன் தான், ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது, ஒரு 300 கிராம் இருக்கும் அந்த மீன். இதே பார்த்தீங்கன்னா பாருங்க ஃபுல்லாகவே இறைய வந்து அவ்வளோ பெரிய புறாகாசி மீனியாக வந்து விழுங்கிருச்சு. ஸோ இந்த மீன் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே விழுங்கினதுனால முள்ளை வந்து நாங்கள் எப்பயுமே பெரும்பாலும் முழுங்கிருச்சுன்னா அதை கழுட்ட மாட்டோம். ஏன்னா வாயெல்லாம் கிழிச்சு எடுத்தோம்னா நம்ம எடுத்துகிட்டு போகிற நேரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீன் ஒரு மாதிரி ஆகிடும். அதனால் அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த முள்ளை வந்து கட் பண்ணிவிட்டு வேறு முள்ளை உடனே கட்டிடறாரு பாருங்க. ஜஸ்ட் வந்து ஒரு நிமிஷம் தான் ஆகும், டக்குன்னு முடிச்சிட்டாரு. அதுக்குள்ளேயே அந்த மீனையும் கட் பண்ணி போட்டுட்டு அடுத்த தூண்டிலையும் முள்ளையும் கட்டிட்டு தூண்டியுமே குத்தி விடுறதுக்கு ஜஸ்ட் எல்லாமே ஒரு நிமிஷத்துக்குள்ள அவ்வளவு சீக்கிரம் பண்ணிடுறாரு பாருங்க. எந்த மீனா இருந்தாலும், ஜிலேபியா இருந்தாலும், இல்ல விரலா இருந்தாலும், இல்ல வேற எந்த மாதிரி மீனா இருந்தாலும் தூண்டி எப்பயுமே நல்லா விழுங்கிடுச்சு எடுக்க முடியல அப்படின்னா வாயெல்லாம் பிச்சு எடுக்காதீங்க. ஸோ அதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த முதல்ல பிடிச்ச மீனும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஒன்று பிடிச்சோம்ல, அது மேலேயே தான் போட்டு வச்சுருந்தோம் பேக்கில் போடல. இப்போ இந்த ரெண்டு மீனையுமே எடுத்து நம்ம பைக்குள்ளே போட்டுடலாம். ஏன்னா பேக் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடி ஸ்டார்டிங்கில் வந்த இடத்துல வந்து வச்சுட்டு வந்துட்டோம். நல்ல பெரிய சைஸ் பேக் தான், பெரிய மீன் பிடிச்சாலும் சூப்பராக போடலாம், ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இன்னும் நல்லா செடிங்கள்லாம் இருக்கிற இடத்துல போய் தூண்டி போடலான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இடம் ஃபுல்லாகவே அடப்பாக இருந்தது, அந்த இடத்துல பயங்கரமாக கலக்குச்சு. சரி அந்த கலக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு தெளிவு இருந்ததுங்க. கரெக்டாக அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா போடலான்னு சொல்லிட்டு அண்ணன் கூப்பிட்டு வந்தார். இவர் பாருங்க அந்த இடத்துல ஒரே ஒரு சின்ன கேப் மட்டும் தான் இருக்கும், அந்த இடத்துல போடுறாரு பாருங்க. ஏன்னா பெரிய மீன் வந்து கலக்கிச்சு அந்த இடத்துல, அப்படியே கேப் விழுந்துருச்சு.
நாங்கள் தூண்டியில் போட்டு பார்த்தீங்கன்னா உடனே அடிச்சிருமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தோம். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணோம். எதுவுமே பார்த்தீங்கன்னா நான் அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து மீன் அடிக்கலை. அந்த தூண்டி அப்படியே விட்டு கட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வந்து பார்க்குறோம். நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா காத்தாடி விடுற மாதிரி, நல்லா கட்டு கம்பி இருக்கிற மாதிரி காத்தாடி விடுற மாதிரி டைட்டாக இருக்குதுங்க. அவ்வளோ டைட்டாக வலிச்சிட்டு போயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா லூஸ் நிறையவே விட்டுருந்தோம், எல்லா ஒயரையுமே வலிச்சிட்டு போயிடுச்சுங்க. அண்ணன் எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்து டைட்டாக இழுக்கிறாரு, அவ்வளவு சீக்கிரம் வரவே மாட்டேங்குது, ரொம்ப டைட்டாக இருக்குது. நல்லா உயர வலிச்சிட்டு போச்சு போகுது, கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் வருது. சரியான சைஸில் மீன் மாட்டிருக்கிறான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் எங்களோட பேட்டில் கிட்ட வந்தோடனே பார்த்தீங்கன்னா அது கழட்டிடுச்சா இல்லைனா பார்த்தீங்கன்னா என்ன ஆச்சுன்னு தெரியல, வாய் பிச்சுக்கிச்சான்னு சொல்லிட்டு வெறும் முள் மட்டுமே கரைக்கு வந்தது எங்களுக்கு. நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம் நம்புறேன். இதே போல் தொடர்ந்து உங்களோட ஆதரவை நம்ம சேனலுக்கு தாங்க நண்பர்களே.